Hello everyone, welcome or welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. Niki and video pakaporo apadena in the summer portukradhukku rombave easy and comfortable irukkira madriyana rombave lightweight plus long lasting summer sweat proof makeup look dhaan pakaporom. In the makeup look la nama vandu foundation concealer indha madri endha oru heavy ana cream product nama vandu use panna podu kedaiyadhu romba beginner friendly a irukkira madriyana compact powder vachu dhaan base full avve na vandu create pannirken. So indha oru hot weather ku neenga vandu edhaavad wedding guest ah poringa illaada oru special occasion ku poringa apadena kandippa indha makeup vandu romba appropriate ah irukum. Also vandu konjam long lasting ah irukum na solra step follow பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த லுக் எப்படி பிரான்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நீட்டாக கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். நான் அதுக்கு டெர்மோவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து ஆஃப் கேமராலே வாஷ் பண்ணிட்டேன். இந்த கிளென்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கிற மாதிரியான பிஹெச் வேல்யூ இருக்கிற மாதிரியான கிளென்சர். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் வந்து கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம நார்மலாகவே பேசிக்காக நம்ம அந்த ஸ்டெப் வந்து பண்ணியிருக்கணும். ஸ்கின் கேர்னு பொறுத்த வரைக்கும் மேக்கப்னு பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கணும். அப்போ தான் மேக்கப் வந்து பேட்ச் ஆகாமல் திட்டுத்திட்டு ஆகாமல் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் மேக்கப் கிளைட் ஆகிறதுக்கும் ரொம்ப கரடு முரடாக இருக்க சர்ஃபேஸில் மேக்கப் கிளைட் ஆகிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் ரெண்டுமே நமக்கு செய்ய போது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி ப்ளர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு மேக்கப்புக்கு முன்னாடி போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ 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 பிடிக்கும். அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து வெளியில் போகிறதுனால சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ப்ரைமரும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நான் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஃபவுண்டேஷன் கன்சிலர் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால டேரெக்டாக ஒரு காம்பேக்ட் பவுடருக்கு நான் போய்க்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபிளின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர். என்னோடய ஷேட் வந்து 310 சன் பீச். அண்ட் இந்த ஷேட் வந்து எனக்கு ஒரு ஹாஃப் ஷேட் இல்லை ஒன் ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான காம்பேக்ட் பவுடர். ஸோ போட்ட உடனே ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் நல்லாவே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னுடைய ஸ்கின்குள்ளே ஈவனாக அது பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபுல் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு என்னுடைய டோனுக்கே வந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் இதை வந்து அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ இந்த மாதிரி நீங்கள் டார்க் ஷேட் காம்பேக்ட் பவுடர் போடும்போது நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்துலேயுமே பட்டு அதை வந்து கிரேயாக மாறாது. ஸோ அதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து உங்களுடைய ஷேட் காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக கவரேஜும் கிடைச்ச மாதிரி இருக்கும். கிரே ஆகாமல் ப்ராப்பராக ஃப்ளாலெஸாக ஒரு ஃபினிஷ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் கன்சீலிங் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி லேயர் அடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டான இருக்கக்கூடிய வெதருக்கு இந்த மாதிரியான ஒரு லைட் வெயிட் மேக்கப் வந்து ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேக்கோட காம்பேக்ட் NC40 அப்படின்ற ஷேடில் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். நான் சொன்ன மாதிரி ஒரு டார்க் காம்பேக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைட் காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று ஒரே ஒரு காம்பேக்ட் உங்கள் ஷேடுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அது இது வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டு ஷேட் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து எப்போதும் ஃபில் பண்ணுற மாதிரி எண்டில் மட்டும் டார்க்காகவும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அப்படியே ஸ்பூலி வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியில் அந்த ஒரு ஐப்ரோ பவுடர் இருக்கும். ஒரு சைடு ஜெல் ப்ராடக்ட்டும் இன்னொரு சைடு வந்து பவுடர் ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸில் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அந்த பவுடர் வச்சு. ஸோ அடுத்த லெட் ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து சேம் காம்பேக்ட் பவுடர் மேபிளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு என்னுடைய லெட்ஸில் நான் வந்து கையாலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் ஃபவுண்டேஷனோ கன்சிலரோ எது போட்டிங்களோ அதை உங்கள் லெட்ஸ்க்கும் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் லெட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அது வந்து இன்னுமே அழகான ஒரு லுக் வந்து கொடுக்கும். நீங்கள் ஐஷேடோ போட்டிங்கன்னா ஐஷேடோ ரொம்ப ப்ராப்பர் அழகான கலரில் வரும். அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து ஐஷேடோவாக நான் ஃபேஸ் யூஸ் பண்ண போகிற ப்ளஷ் ப்ராடக்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ளஷ். ஸோ இதோட ஷேட் வந்து எனக்கு தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரஷ்ஷை கொஞ்சமாக குட்டி பிளெண்டிங் ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு என்னுடைய அவுட்டர் வீல போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதே க்ரீஸ்லேயும் கொண்டு போய் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வேறு எந்த கலர் ஐஷேடோ
ஷிமர் கிளிட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐலைனர் காஜல் கூட இன்னைக்கு நான் வந்து வைக்க போகிறது கிடையாது, டைரெக்டாக மஸ்காரா தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பலாடியோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நல்லாவே லேஷஸை வந்து லென்த் அண்ட் வால்யூம் பண்ணுற மாதிரியான ஒரு மஸ்காரா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. அண்ட் அகைன் ஃபேஸ் மேக்கப்பில் ப்ளஷுக்கு சேம் மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட் சீக்ஸில், நோஸில், சின்லேயுமே கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லைவ்லி லுக் கொண்டு வரதுக்கு ப்ளஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ப்ளஷ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் லைனர் எடுத்து என்னுடைய லிப்ஸை நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு லாக்மே ஃபார் அவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் மாவ் எஸ்டெஸி அப்படின்ற ஒரு ஷேடில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அகைன் என்னுடைய அவுட்ஃபிட்லேயே கொஞ்சம் டார்க்கர் ஷேட் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வைன் பர்பிள் மாதிரியான ஒரு கலர், செம சூப்பராக இருக்கும். டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நியூட் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப லாங் லாஸ்டிங்கும் கூட. அண்ட் நம்ம இவ்வளோ நேரம் போட்ட மேக்கப் வந்து பெருசே வந்து கிடையாது, இதை எப்படி லாக் பண்ணி செட் பண்ணுறோன்றது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மேபிளினோட மேக்கப் ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது, இதிலே டியூவி வேரியண்ட்டும் கூட கிடைக்கும், நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மேக்கப்பை இன்னுமே லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும், எங்கேயுமே வந்து மேக்கப்பை மூவ் ஆக விடாது. ஸோ இன் பிளேஸில் இன்டாக்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து மேக்கப் ஃபிக்ஸர்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்மி விலையில் இப்போலாம் கூட மேக்கப் ஃபிக்ஸர் ரொம்ப நல்லா கிடைக்குது, ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட், இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அண்ட் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் வந்து நேச்சுரல் சன்லைட்டில் போய் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டுடியோ லைட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், ரொம்ப புட்டுகெதராக இருக்கும், ரொம்ப பாலிஷ்டாகவும் இருக்கும். நம்ம வந்து பா அப்படின்ற அளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சம்மர் சீசனில் உங்களுக்கு எங்கேயாவது ஸ்பெஷல் அக்கேஷன் வருது, வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை, டேக் கேர்.